வணக்கம் அன்பு நண்பர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று மாலையோட பிரச்சாரம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெல்லப்போவது யார்? பிரதான அரசியல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையில் போட்டி நிலவுது. அதில் திமுக பாமக இடையில தான் கடும் போட்டி நிலவுது. இந்த இரட்டை யுத்தத்தில் வெல்லப்போவது யார்? நாம் தமிழர் கட்சி யாருடைய வாக்குகளை அதிக அளவு கபலீகரம் செய்ய போது? திமுகவுக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கக்கூடிய பல்வேறு கோணங்களில் தான் நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அலசிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் இருந்தார். அவர் அண்மையில் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கே ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் திமுகவினுடைய விவசாய பிரிவை சேர்ந்த அன்னியூர் சிவா, அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் பாமகவினுடைய வேட்பாளராக ஏற்கனவே கடந்த 2016 இதே தொகுதியில் களமிறங்கின அன்புமணி, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் ஏற்கனவே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து களம் கண்ட மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் அபிநயா, இப்படி மும்முனை போட்டி நிலவுது. மூன்று பேருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இப்படியான காலகட்டத்தில் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்னா, முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கடுமையான ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒன்று அவர்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று தேர்தலில் 40-40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதற்கு பின்பு தமிழகத்தில் சில வேண்டாத சம்பவங்கள் அதிகமான அளவுக்கு நடைபெற்றது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுந்தது உள்ளிட்ட விஷயங்களில் திமுக முகாம் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடுமையான அப்செட்டில் இருக்கார். அதுக்கு ஒரு உதாரணமாக இதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணத்துக்கு சற்றேறக்குறைய ஒரு 62 பேர் பலியாகி இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய தலைவராகவும் பார்க்கப்பட்ட, அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தமிழ் மாநில தலைவராகவும் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை, இது எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாக மாறியிருக்கு. இந்த நிலையில் தான் வழக்கமாக இருந்து பிரதான எதிர்க்கட்சி வரிசிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த தொகுதியில் போட்டியிடலை. ஸோ நம்ம ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவை ஸ்டாலின் பிறப்பிச்சிருக்காராம். ஆனால் அதற்கு அதிமுக போட்டி களத்தில் இல்லாட்டாலும் கூட, தேர்தலில் போட்டியே இடாட்டாலும் கூட, அதிமுக தன்னால் முடிந்த சேதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி இந்த தொகுதிக்குள்ளே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கரும் இருக்குது. அதாவது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில், குறிப்பாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே போட்டியிட்டதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் ஜெயிச்சிருந்தார். ஆனாலும் அதிமுக வேட்பாளர் இந்த சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பார்த்திங்கன்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே அதிமுகவினுடைய வேட்பாளர் 65,300 வாக்கள் வாங்கியிருந்தார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிமுகவுக்கு இங்கே பெரிய வலுவான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. வெறும் 6,000 ஓட்டு தான் திமுக கூட்டணி இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரோட கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இதுவே ஸ்டாலினுக்கு டென்ஷன் ஆகி தான் அமைச்சர் மஸ்தானோட விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கக்கூடிய பதவியை பறிச்சிருந்தார். இந்த நிலையில் இந்த வெற்றி ஸ்டாலினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது பார்க்கப்படுறதுக்கு காரணம், நம்ம சொன்ன மாதிரியே கள்ளச்சாராய மரணங்கள், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோஷத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில், பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள் மூன்று பேருமே வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் கூடுதல் வாக்கள் வித்தியாசத்தில் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே போகிறார். அதனாலேயே இந்த தொகுதிக்கு சீனியர்களான இரண்டு பேரை தேர்தல் பொறுப்பாளர்களாக, ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்களாக போடுறாரு. ஒருவர் அமைச்சர் பொன்முடி, இன்னொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியினுடைய மிகுந்த செல்வாக்கு மிக்க எம்பி ஜெகத்ரட்சகன். ஸோ இந்த இரண்டு பேரையும் பொறுப்பாளர்களாக நியமிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, மொத்தம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே 9 ஒன்றியங்கள் வருது. அந்த 9 ஒன்றியங்களுக்கும் 9 அமைச்சர்களை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அப்போ அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா, 10 அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மிக முக்கியமான ஆளுமைகள் அங்கேயே முகாமிட்டு வேலை செய்கிறாங்க. இப்படி அதிகாரப்பூர்வமாக திமுக சொல்லிக்கிட்டாலும் கூட, அங்கே நம்ம அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்ட்ட, செய்தியாளர்கள்ட்ட கேட்குறப்ப, ஒட்டுமொத்த தமிழக அமைச்சரவையுமே விக்கிரவாண்டியில் தான் இருக்குது, விக்கிரவாண்டியில் தான் களப்பணி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆம்லெட் கடையில் போய், ஒரு புரோட்டா கடையில் போய், 4 புரோட்டா சாலெலாம் வந்தாவா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, அமைச்சர் சாப்பிட்டுருக்காருல, அமைச்சராக அமைச்சர் பிஎவன் சாப்பிட்டு போட்டு தாரேம்பா, கல் சூடாக இருக்குப்பாங்கிற அளவுக்கு தெருவுக்கு தெரு, திருமண பக்கம்லாம் தமிழக அமைச்சர்கள் முகாமிட்டு தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. விக்கிரவாண்டி மட்டும் இல்லாமல் பக்கத்து சட்டமன்ற தொகுதிகளான திருக்கோவிலூர் மாதிரியான ஊர்களில் தொடங்கி விழுப்புரம் வரையிலும் எல்லா லாட்ஜுகள்லேயும் திமுகவினரே தங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு களப்பணியை திமுக தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே, இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஓட்டை இன்னும் அதிகமாக திரட்டிருக்காண்டி பட்டி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காமல் நடந்த ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில்
நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் மட்டும்தான். வேற எந்த தொகுதியிலையும் அப்படி ஒரு வேலை யாருமே பார்க்கல. ஸோ இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் அதிகமாக விளையாடும், அதுலேயும் குறிப்பாக ஆளுங்கட்சி தரப்பு ரொம்ப பணத்தை வீசுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பட்டி கலாச்சாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை பட்டி போட்டு அடைச்சி எப்படி ஆடு வளர்ப்பாங்களோ எப்படி மாடு வளர்ப்பாங்களோ அதுபோல் மக்களையெல்லாம் ஒரு இடத்துல திரட்டி வைத்து அவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. ஆடுறவன் ஆடலாம், பாடுறவன் பாடலாம், சீட்டு கிட்ட அங்கே வாங்கி போட்டுருவாங்க, சீட்டு விளாட்றவங்க சீட்டு விளாடலாம், அன்னன்னைக்கு உள்ள சம்பளம் மாதிரி குறிப்பிட்ட தொகையும் போயிடும் அப்படிங்கக்கூடிய கல்ச்சரை ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அறிமுகப்படுத்துனாங்க. அதை கொண்டு வந்தது யாருன்னா செந்தில் பாலாஜி. அவர் கரூர் கேங்னு ஒரு கேங் இதுக்கு வச்சுருக்காரு. அந்த கேங்கு இங்கேயும் முகாமிட்டிருக்காங்க, அவங்களும் ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க. ஸோ திமுகவில் தேர்தல் வேலை செய்கிற மெத்தடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 10 ஓட்டுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்க, அவங்க அந்த 10 ஓட்டுக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் திமுக தேர்தல் வேலை பார்த்தாலும் கூட திமுகவுக்கு கடுமையான குடைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணியை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2016 ஆண்டில் இதே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டார். அவர் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்ட போது 40,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு கணிசமான ஓட் பேங்க் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 40,000 ஓட்டுகள் அன்றைய 2016 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தேர்தலை சந்திச்சு அப்போயே அந்த ஓட்டு எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளருடைய பெயர் அன்புமணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாமகல ராமதாஸ் அவருடைய மகன், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய பேரும் அன்புமணி தான். ஸோ அவங்க வந்து கிராமப்பகுதிகளில் இன்னமே கூட அன்புமணி வேட்பாளருங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கிராமப்பகுதிகளில் ஒருவேளை அன்புமணியே போட்டிடுறாரோ அப்படிங்கக்கூடிய எண்ணத்தையும் சில பகுதிகளில் விதைச்சிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் முகாமிட்டிருக்காரு, ராமதாஸ் முகாமிட்டிருக்காரு, சௌமியா அன்புமணி முகாமிட்டிருக்காங்க. அண்மையில் சௌமியா தோல்வி அடைந்தாங்க தர்மபுரியில். ஆனாலும் அந்த தோல்விகளையெல்லாம் தாண்டி அவர் தூண்டு விடாமல் அவரும் அங்கே முகாமிட்டிருக்கார். ஸோ கம்யூனல் ரீதியான ஓட் பேங்கை திரட்டுறதுக்கான முயற்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈடுபட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து தான் 10.5% உள்ளீட ஒதுக்கீடு வன்னியர் சமூகத்துக்கு வாங்கி தந்தோம். ஸோ அதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இன்றைக்கி அது தடைபட்டிருக்கிறது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை செய்தது நம்முடைய வாழ்நாள் சாதனை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனை. ஸோ வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய சைலண்டாக விதைக்கக்கூடிய பணியை பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு பக்கத்தில் செஞ்சிட்ருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பேசணும், சட்டமன்ற தொகுதி வாரியாக விக்கிரவாண்டியில் 6,000 ஓட்டு தான் விசிகா கூட வாங்கியிருந்தாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னம் பானை, அதுக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்க ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு சிவசக்தி அப்படிங்கக்கூடியவருக்கு பானை சின்னம் கிடச்சிருக்கு. அந்த பானை சின்னம் அவருக்கு கிடைச்சதுலையும் சிவசக்திக்கு பின்னணியில் இருக்கிறதும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் அன்புமணி தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன கனெக்ட் பண்ண முடியுது, அது என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த அன்புமணியினுடைய ஊரும் அந்த பானை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளருடைய ஊர் ஒரே ஊர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பலகட்ட முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே திடீர் திருப்பமாக என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் ஜெயலலிதா படம் போட்டு ஓட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டார். என்னடா இது, ஜெயலலிதா படத்தை போட்டு அதிமுக காரங்களை தாண்டி இப்போ எல்லாருமே ஜெயலலிதா படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, அன்புமணி தொடர்ந்து மேடைகள்லேயும் ஜெயலலிதா புகழும் பாடி ஓட்டு கேட்க ஆரம்பித்தார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியை அதிமுக புறக்கணித்தது, தேமுதிகவும் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டுகளை யார் வாங்குறது அப்படிங்கிறதுல ரெண்டு தரப்பு கடையில் கடுமையான போட்டி இருக்குது. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புக்கு, இன்னொன்று நாம் தமிழர் கட்சிக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த நெருக்கடி இருக்கிறனால தான், அந்த ஓட்டை வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறனால தான், ஆசை இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்மையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு சீமான் ஆதரவு கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் 2-3 பேரை அனுப்பி வச்சு அந்த போராட்டத்துக்கு நேரடியாகவும் போய் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்க வச்சாரு. ஸோ அவரும் அதிமுக ஓட்டை எதிர்பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால், கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலையே நான் இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு பேசினேன் அப்படிங்கக்கூடிய விவாதங்கள் அவர் எடுக்கிறதா இருக்கலாம், முன்னெடுக்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் அவரும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு ஒருபடி மேலே போய் அன்புமணியும் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாரு. ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும், அன்புமணி ஜெயலலிதா படத்தை போடுறதை பற்றி செய்தியாளர்கள் ஒரு முறை அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பெருமை தானே, எல்லாருமே எங்கள் ஃபோட்டோவை பயன்படுத்துகிறாங்க, எங்களுக்கு பெருமை தானே, அதனால என்ன இருக்குது அப்படின்ட்டு. இதே பாஜக பயன்படுத்தினா, அண்ணாமலை பயன்படுத்தினாலும் இப்படி தான் சொல்லுவாரா எடப்பாடி அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே எடப்பாடிக்கு இன்னொரு கணக்கு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நம்மளும் ஒரு பக்கமாக போட்டியிட்டு 3 பிரதான எதிர்கட்சிகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட்டை சிதைக்கிறத விட, அதாவது அதிமுக ஒரு பக்கம் ஓட்டை சிதைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் ஓட்டை சிதைக்கும், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் ஓட்டை சிதைக்கும், இது எல்லாத்துலேயும் நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதே நேரத்தில் நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சைலண்டாக ஒரு ஆதரவு கொடுத்துட்டோன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை நம்மை நோக்கி அழைத்து வர்றதுக்கு அல்லது இழுத்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும், அதிமுகவுடைய ஓட்டு எந்த பக்கம் சாகிறதோ
அவர்களை பொறுத்து தான் வெற்றி தோல்வி யாருக்கு அப்படிங்கிறது இருக்குது. மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல விரும்புறது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நீங்கள் ரிசல்ட்டாக இருக்கிறீங்கன்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 65,300 ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டை நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமில்ல, திராவிட முன்னேற்ற கழகமும் எடுக்கும். அடர்த்தியான இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு மட்டும்தான் மாறாத, அவங்க ஒருவேளை பாமக பக்கம் போகலாம், தேமுதிகவை பொறுத்தவரை ஓட்டு போடாதீங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவினுடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்கிற முயற்சியில் நாம் தமிழரும் இறங்கியிருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியும் இறங்கியிருக்கு, திமுகவுமே ஈடுபட்டிருக்கு. இதில் யாருக்கு கூடுதல் வாய்ப்பாக அதிமுக ஓட்டு போகணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பக்கம்தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர்களை முழுதாக களமிறக்கிருக்கு, பட்டி கலாச்சாரத்தை படைபிடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஓட்டுக்கு செலுத்த வேண்டிய விட்டமின்களை கணிசமான அளவுக்கு விட்டமின் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செஞ்சி பஸ்தானுடைய பதவி அந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 6,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சதுனால தான் பதவி பறிபோச்சு. அதனால் தங்களுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறாங்க தேர்தல் பொறுப்பாளர்கள். இது எல்லாத்துக்கு மேலே ஆளுங்கட்சிங்கக்கூடிய பலம் இருக்குது. தொடர்ந்து பேசுகிற பொழுது அந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்கள் கூட பாருங்கள், 9 ஒன்றியத்துக்கு 9 அமைச்சரை பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க, என்னோடு சேர்த்து 10 அமைச்சர் உங்கள் அந்தியூர் சிவா பாக்கெட்டில் இருக்காரு, உங்கள் வேட்பாளர் பாக்கெட்டில் இருக்காருன்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கும் மக்கள் மத்தியில் ரசிக்கப்படுது. எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறத விட ஆளுங்கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கிறது மூலமாக ஓரளவு நம்ம கோரிக்கைகள் நிறைவேறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்குறப்ப கடும் போட்டி தான் நிலவுகிறது. இடைத்தேர்தல் என்கிற ஒரு லாபிக்குள்ளே என்னெல்லாம் வகைமைகள் இருக்கோ அந்த வகைமைகளின் மூலமாக மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருக்கக்கூடிய நிலையிலும், ஆம்ஸ்ட்ராங் போன்ற படுகொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும், தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 130 அதிகமான கொலைகள் நடந்திருக்கக்கூடிய நிலையிலும், 62 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலும், ஆளுங்கட்சி என்கிற ஒரு கோணத்திலும், இடைத்தேர்தல் என்கிற ஒரு பார்வையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதற்கான வாய்ப்பு, முந்துவதற்கான வாய்ப்பு இந்த தொகுதியில் கணிசமாக இருக்கிறது. அவர்களுக்கு மிக நெருக்கமாக அவங்களெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டாலின் தொடர்ந்து 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியை தரணும், அந்த போன்று இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிக்குள் இருக்கக்கூடிய 40,000 வாக்குகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரும்பக்கூடிய வாக்குகள், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து ஒரு வலுவான எதிர்கட்சி தேவை என்பதை நம்பி அளிக்கக்கூடிய வாக்குகள், இவங்களோட வாக்குகளை எல்லாம் மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்திற்கு ஒரு கணிசமான இடங்களை பெறும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஓரளவு அவர்களுடைய ஓட் பேங்கை, வழக்கமான ஓட் பேங்கை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு தான் இதற்குள் இருக்கிறது. பார்க்கலாம் விக்கிரவாண்டி மக்கள் எப்படி ஓட்டளிக்கிறார்கள், யாருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர். நன்றி, வணக்கம்.